எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆஸ் வெல் ஆஸ் கொஞ்சம் பேருக்கு இது பேட் நியூஸும் கூட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டெல்லாம் வந்து முடிச்சிருச்சு எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் எல்லாருக்கும். ஆனால் அதில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் பணியாற்றவங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து தமிழக அரசு ஃபாலோ பண்ணாததுனால இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அதுக்காக ரிப்ளை கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி இப்போ அந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது பணி நியமனம் வந்து இப்போதைக்கு வழங்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா காலத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு மார்க் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியாச்சு. பட் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இவங்க டைரெக்டாக அந்த மாதிரி மார்க் எதுவும் போடாமல் இல்லை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காததுனால இப்போ அதுக்கு வந்து பதில் கேட்டு உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் 1021 அரசு மருத்துவர்கள் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா காலத்தில் சிகிச்சை அளிக்க உதவிய மருத்துவம் துணை மருத்துவம் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவை அரசு பின்பற்றவில்லை. மனு. மருத்துவ படிப்பு மற்றும் பயிற்சியும் முடித்த ஆதம்ஸ், புஷ்பராஜ், ராஜ்குமார் உள்பட 14 பேர் வழக்கு. மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கும் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்துக்கும் உத்தரவிட்டு விசாரணை 11 தள்ளிவைப்பு. ஸோ ஃபார் பார்த்திங்கன்னா 11, அதாவது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இல்லை 30 வரைக்கும் இந்த கேஸ் வந்து இப்படியே தான் இருக்கும். அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு வெர்டிக்ட் வரும். இந்த மாதிரி மார்க் வந்து ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மட்டும்தான். மற்றபடி இது அவங்க கூட, அதாவது அவங்க எழுதின அடுத்த டேட்டில் எழுதின ஃபார்மசிஸ்ட்டுக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணலை. இந்த கேஸை ஃபைல் பண்ணி இப்போ வந்து இந்த கேஸை அகெயின் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் முடித்தவங்க தான். இது வந்து முழுக்க முழுக்க எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன், அதாவது டாக்டர்ஸ்க்கான கேஸு. ஸோ இவங்க வந்து இன்னொரு 1 மினிமம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்ம 11 அப்புறமா தான் தெரிய வரும் வெதர் அவங்க மார்க் ஆட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ கேஸ் முடிகிறதுக்கும் மினிமம் 20-30 ஆகும். அதுக்கப்புறம் தான் எய்தர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். அண்ட் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து இது ஃபார்மசிஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க குரூப்பில். அந்த மாதிரிலாம் கிடையாது, இது முழுக்க முழுக்க எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கான கேஸ். இதே மாதிரி ரெகுலராக அப்டேட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டிதன்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.